அடுத்து பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து க்வெஸ்சன் நம்பர் 10, பார்ட் நம்பர் 306. யூ ஆர் ஃபைண்டிங் தி வேல்யூ ஆஃப் இன்டகிரல். இன்டகிரல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரெடி? எஸ். இப்போ இதை பார்த்தோம்னா 2 cos a cos b, இந்த ஃபார்முலா வந்து 2 cos a cos b ஈக்குவல் டு cos sum பிளஸ் cos டிஃபரன்ஸ். cos sum பிளஸ் cos டிஃபரன்ஸ், இது ரெண்டும் ஆட் பண்ற சம்னா டிஃபரன்ஸ் தான், ரெண்டும் மைனஸ் பண்றோம். ஸோ இந்த பே இப்போ ரைட் இஸ் பண்ணுங்கிறதுல 2 மட்டும் இல்லை, அப்போ என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்படின்னு காஸ் 3x தென் காஸ் 2x தென் dx. அப்போ இதை வந்து நம்ம அந்த ஃபார்முலா படி எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ ஆஃப் இருக்கு இன்டெகிரல் காஸ் சம், சம்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், தென் ப்ளஸ் காஸ் டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3x மைனஸ் 2x, மறக்காமல் இந்த dx வந்து போட்டுடணும். So, in the plus, then cos 5x, and then plus cos x, dx. Now, we integrate. After the change of the half, cos no differentiation, sine. So, don't think that minus or no. Differentiation is minus or integration is minus or no. Into, sorry, divide. In the mark, we differentiate. Parana. The inner function is differentiate. We will talk about the narrative and the problem. இங்கே காஸோட டிஃபர் இன்டகிரேஷன் சைனே, அவ்வளோதான். திரும்ப டிஎஸ் அப்படின்னு எடுக்கக்கூடாது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காஸ் இதை எழுதிட்டோம் இல்லையா, காசுக்கு சைன் எழுதிட்டோம், இந்த காசுக்கு சைன் எழுதிட்டோம், இதோட முடிஞ்சது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ், ஸோ ஓகே, திஸ் ஒன் இஸ் கரெக்ட். நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 11th question. இது நம்ம அடுத்த இப்போ நம்ம க்வெஸ்சன் நம்பர் 11 எனக்கு இன்டெகிரல் சைன் ஸ்கொயர் 5x dx. இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், இங்கே இருக்கு சைன் ஸ்கொயர் இருக்கா, இங்கே சைன் ஸ்கொயர் x ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x பை 2. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியாதா, 2 வந்து இங்கே இருக்கும், அப்போ நம்ம பை 2 போட மாட்டோம். சப்போஸ் இங்கே 2 இல்லைன்னா இந்த 2 வரும். இதுவே சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்துன்னா மைனஸ் வராது, 1 பிளஸ் காஸ் 2x பை 2. ஸோ இதை நம்ம அந்த மாதிரி எழுதணும்னா ஈக்குவல் டு ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 1 மைனஸ் காஸ் 2x. இங்கே ஏற்கனவே எக்ஸுங்கிற என்ன இருக்கு, 5x இருக்கு இல்லையா. ஸோ பை 2 இந்த இடத்துல டி எக்ஸ், பிகாஸ் எக்ஸுக்கு பதிலாக 5x இருக்கிறதுனால யூ ஆர் ரைட்டிங் 5x. டேக் ஆஃப் அவுட் சைட் இந்த, ஸோ 1 மைனஸ் காஸ் 10x இந்த இடத்துல டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆஃப் டிஃபரன் இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன எக்ஸ், ஸோ எக்ஸ் மைனஸ் காஸுக்கு என்ன வரும் சைன், ஸோ சைன் 10x டிவைடட் பை 10, ஏன்னா இன்டு சாரி டிவைடு, இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ பை அப்படின்னு போட்டு இதை பண்ணணும், இதுக்கு என்ன வரும் பிளஸ் சி. ஸோ இது ஆன்சர் போகுது சிக்ஸ் ஒன் 11th க்வெஸ்சனா. ஸோ ஃபோர் 11th one of experiment. So this one is correct. Now coming to the last question, 13th question. E power, இந்த x வந்து மேல கொண்டு போயிட்டோம். So you are writing integral e power log a, இந்த x வந்து இங்க மேல போயிடும், இங்க e power d x. Because we know log m power n இருந்தால் என்ன சொல்லுவோம், n into log m சேர்ந்தோம் இல்லையா. ஸோ இந்த இப்போ அந்த n வந்து நம்ம சைடில் கொண்டு வர்றோம், சைடில் இருந்தால் அதை வந்து பவருக்கு கொண்டு வர்றோம். அப்போ e log எப்பவுமே ஆல்வேஸ் கெட்டிங் கேன்சல். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் a பவர் x தென் e பவர் x
dx. பவர் வந்து சேமா இருந்தா பேஸ் வந்து அப்படியே ஒரே பிராக்கெட்ல எடுக்கலாம். சோ a e ஹோல் பவர் x இந்த இடத்துல dx. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், இது கொஞ்சம் ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இன்டெகிரல் e பவர் x னா e பவர் x தான், a பவர் x க்கு என்ன வரும், a பவர் x பை லாக் a. இது இது வந்து rarely we are using it. So, இந்த ஃபார்முலாவை இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இது என்ன வரும், லாக் ஏ பை ஏ சாரி ஏ பவர் எக்ஸ் அப்படிங்கிறதுல ஏஇ ஹோல் பவர் எக்ஸ் பை என்ன எழுதுறோம், லாக் ஏ ஏ அப்படிங்கிறதுல ஏஇன்னு இருக்கு பிளஸ் சி. இந்த ஆன்சர் வேணால் போர்டில் தெரியாது, ஸோ இந்த இடத்துல நான் எழுதிடுறேன். இங்கே ஏஇ ஹோல் பவர் எக்ஸ் பை லாக் ஏ பிளஸ் சி. ஸோ இன் திஸ் வே வி ஆர் ரைட்டிங் த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இதில் வந்து நம்ம மூணு க்வெஸ்சன் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.